தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نوصي ثناء عليك انت كما اثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين فتقبل دعاءنا برحمتك يا ارحم الراحمين اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هديه واصله ورحمه نازله وبركه شامله وتحفة كاملة مقبولة منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا يا رب العالمين ومن مات في هذه المحلة والبلد برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக يا الله எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக يا الله யாரெல்லாம் எங்களில் வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை பொறுத்தல் புரிவாயாக அவருடைய கபர்களை லேசானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக உண்மையான மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அருக்குடைகளையும் அனுபவிப்பவர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக அல்லாஹ் வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக வாழும் காலத்தில் அவர்கள் நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைக்குண்டான கூலியை குறைவின்றி நிறைவாக தருவாயாக வாழும் காலத்தில் அவர்கள் எங்கள் மீது அக்கறை பட்டது போல் அவர்களை நன்றாக யா அல்லாஹ் நீ கவனித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சந்தலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக யாரா திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்து விடக்கூடிய முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யாரா படுக்கையாய் விடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக வைரஸ் பெருந்தொற்றுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யாரா நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே நாங்கள் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக வறுமையில்லாத வாழ்க்கையை தருவாயாக பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக நிரப்பமான வாழ்க்கையை தருவாயாக சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக உன்னிடத்திலே தவிர யாரிடத்திலும் கையேந்தும் நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்களுக்கு எது வேண்டுமானாலும் உன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நல்ல அடியார்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் சரீர சுகத்தோடு கை கால் சுகத்தோடு யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைய பட்டய படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக நல்லொழுக்கத்தை கற்று அவர்கள் சிறந்த மும்மின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படுபவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்கா செய்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற வகையில் குழந்தை பாக்கியத்தை தருவாயாக முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய குழந்தை பாக்கியத்தை தருவாயாக உறுப்புகள் குறைபாடு இல்லாத குழந்தை பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து புரிவாயாக எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பை அரவணைப்பை இணக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக ஒருவருக்கொருவர் பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியிலே உல்ஃபத்தை தருவாயாக
பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே உபதேச சிந்தனையோடும் முன்மாதிரியோடும் நடப்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்து சிறுவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. செயல்பாடுகளிலோ பேச்சிலோ அவமரியாதையாக நடப்பதை விட்டும் பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லா, எங்களுடைய இளைஞர் சமுதாயத்திற்கு நல்ல சிந்தனையை தந்தருள் புரிவாயாக, தெளிவான சிந்தனையை தந்தருள் புரிவாயாக. போதைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடுவாயாக. உலக மோகத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்கெல்லாம் இன்றைக்கு இளைய சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் அவர்கள் தெளிவானவர்களாக ஆக்கி அருள்வாயாக. உடல் வலிமையை தருவாயாக, மன வலிமையை தருவாயாக, ஈமானிய பலத்தை தருவாயாக. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனையோடு நல்லதை நினைத்து செய்பவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய சமுதாயத்தை ஆலிம்களுக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லா மார்க்க விஷயங்களில் நாங்கள் ஆலிம்களின் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக ஆக்குவாயாக. யார் யாரோ ஏதேதோ பேசுகின்ற குழப்பவாத சிந்தனைகளிலே இருந்து எங்களுடைய மக்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் குழப்பவாத சிந்தனைகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தெளிவை தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களும் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சிறப்பான இரவுகளை கண்ணியப்படுத்துபவர்களாக அவர்களையும் ஆக்குவாயாக. அடுத்த ஆண்டில் யாரெல்லாம் அவர்களும் இந்த இரவிலே இரு சங்கையான அமல்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அவர்களுக்கு தருவாயாக. அவமரியாதை சிந்தனையிலிருந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய புத்தியை தருவாயாக. முன்னார் உள்ள இமாம்களின் கஷ்டங்களை புரிந்து அவர்களுடைய சட்டங்களை பின்பற்றுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாரம்பரியமாக இந்த இஸ்லாம் எந்த கல்வியாளர்களின் தொடரில் வருகிறதோ அதிலேயே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. தரமான முஃமீன்களை நீ நேசக்கூடிய நேசிக்கக்கூடிய முஃமீன்களிலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. மற்றவர்களையும் தொழுகையின் பக்கம் ஈர்க்கக்கூடிய தொழுகையாக எங்கள் தொழுகையை ஆக்குவாயாக. யாரெல்லாம் எல்லா மக்களும் எங்கள் மஹல்லாவிலே தொழக்கூடியவர்களாக மாறும் தௌஃபீக்கை தருவாயாக. பள்ளிவாசலுடைய தொடர்புள்ளவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக, எங்கள் தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக, எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக. யாரெல்லாம் தேவையில்லாத செலவை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. வீணாக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. காணாமல் போய்விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அபகரிக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு பிடித்த வகையில் விசாலமான வீட்டை யாரெல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாருக்கிடத்திலையுமே கையேந்தாத சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்குவதை கொடுப்பதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. இக்கட்டான சூழலிலே யாரிடத்தில் கெஞ்சுவது என்ற நிலையிலே எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நிச்சயமாக நாங்கள் பாவிகள் தான் அல்லாஹ், அதிலே எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் பல நேரத்தில் உன்னை தொழாமல் இருந்திருக்கிறோம், பல நேரத்தில் உன்னை நினைக்காமல் இருந்திருக்கிறோம், பல நேரத்தில் உனக்கு மாற்றமான செயல்களை செய்திருக்கிறோம். யாரெல்லாம் அதன் காரணமாக எங்களை மூதேவி ஆக்கி விடாதே அல்லா. யாரெல்லாம் அதன் காரணமாக எங்களை மூதேவி ஆக்கி விடாதே அல்லா. யாரெல்லாம் அதன் காரணமாக நீ வெறுத்தவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து விடாதே அல்லா. யாரெல்லாம் எவ்வளவோ நாங்கள் தொடாமல் இருந்தபோதும் இன்றைக்கு உன்னிடத்தில் கையேந்தி இருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் இன்னமும் உன்னை நாங்கள் வணங்குவதிலே ஆர்வம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் பல வேலைகள், பல சிரமங்கள், யாரெல்லாம் சொல்ல முடியாத துயரங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் எங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவாயாக, எங்கள் உள்ளத்தினுடைய இருக்கிற பிரச்சனைகளை வெளியேற்றி விடுவாயாக. யாரெல்லாம் உன்னை வணங்குவதிலே எந்த ஒன்றும் எங்களுக்கு தடை இல்லாமல் பார்த்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்கள் தொழில்துறையிலே பறக்கத்தை செய்வாயாக. போதும் என்ற மனதை எங்களுக்கு தருவாயாக. குறைந்த வருமானம் வந்தாலும் அதிலே அனாவசிய செலவுகள் இல்லாமல் நிறைந்த அபிவிருத்தி பெற்றவர்களாக சஹாபாக்களைப் போல வாழச் செய்வாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள், இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் எங்களை எதிர்க்கக்கூடிய எதிராளிகள் ஒருவரும் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், அவர்களிடமிருந்தெல்லாம் எங்களை முழுமையாக நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் பெண்களை பாதுகாப்பாயாக. எதிர்காலம் கேள்விக்குறியாகி வரக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுடைய இளைஞர்களுக்கு நீ பொறுப்பை தருவாயாக. யாரெல்லாம் என்னென்ன இபாதத்துகளில் என்னென்ன ருசியெல்லாம் இருக்கிறதோ அந்த ருசியெல்லாம் அனுபவித்து நாங்கள் அதில் லயித்து போபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழும் காலத்திலே பலமுறை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெரியார்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நின்று
பணிவோடு சலாத்தினை கூறி அதன் பதிலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சஹாபாக்களுடைய கபறுகளை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸ் சென்று பார்த்து வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் எதுவெல்லாம் சிறப்பான இடங்கள் என்று மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் ஹராமான பாவங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதோ அந்த இடங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. பாவம் செய்வதிலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்குவாயாக. பாவம் செய்யும் விஷயத்திலே கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. பாவம் செய்யும் விஷயத்திலே வாய்ப்பற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்களாக பாவம் செய்ய சென்றாலும் அல்லாஹ் பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கி விடுவாயாக. நன்மையான காரியங்களிலே ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்களாக ஒதுங்கி சென்றாலும் எங்களை இந்த தீனுடைய வேலைக்காக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், சுயநலமாக இருக்கிறோம், அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எங்களிடத்திலிருந்து பிடுங்கி விடாமல் எங்களை காப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பாவத்தின் காரணமாக எங்களை பழிவாங்கி விடாமல், எங்களுக்கு தண்டனை கொடுத்து விடாமல், நாங்கள் திருந்தி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக உன்னை நாங்கள் இறைவனாக ஏற்றிருக்கிறோம், அதிலே எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றிருக்கிறோம், அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம், எங்களை பார்த்து காஃபிர்கள், பிதாத்திகள், முஸ்லிக்குகள் என்று சொல்பவர்களுக்கு நேர்வழி தருவாயாக. யாரெல்லாம் அவர்களுக்கும் நேர்வழியை தருவாயாக. அவர்களும் அடுத்த ஆண்டு முதல் எல்லா காரியங்களிலேயும் தெளிவான சிந்தனை பெற்று சுன்னத் ஜமாத்திலே சேர்பவர்களாக ஆக்கி அருள்புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தொழுகைகளை சரியான தொழுகைகளாக ஆக்கி விடுவாயாக. எவ்வளவோ நாங்கள் தியாகம் செய்து தொழுகிறோம், நாளை மறுமையில் எங்களுடைய தொழுகையை பழைய துணியை சுருட்டி வீசி எறிவது போல் எரிந்து விடாமல் பயனுள்ள தொழுகையாக எங்களை ஆக்கி அருள்புரிவாயாக. யாரெல்லாம் நாங்கள் தொழுகின்ற தொழுகைகளிலே எங்களுக்கு இன்பத்தை காண்பிப்பாயாக. உன்னை வணங்குகின்ற போது ஏற்படுகின்ற பெரியார்கள் கண்டு அனுபவித்த ரசித்த அந்த அனுபவங்களை எங்களுக்கும் தந்தல் புரிவாயாக. கடமைக்காக எதையும் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. கடமைக்காக எங்களுடைய வேலையாட்கள் எங்களிடத்தில் வேலை செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களிடத்திலையும் உறவு பேணி வாடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நேர்மையானவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்களோ அவர்களுடைய பொறாமை கண்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறார்களோ அவர்களிடம் இருந்தும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, சரி செய்கிறார்களோ அவர்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் சிஹரானிய பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாயாக, சைத்தானிய பிரச்சனையிலிருந்தும் காப்பாயாக, ரூஹானிய பிரச்சனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக, கண்ணேறு சூனியம் பில்லி அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழச் செய்வாயாக. வாழுகின்ற போது நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடுமையான நோய்கள் சுற்றி சுற்றி வருகிறது ரப்பே, எங்களுடைய குடும்பத்தாரை முழுமையாக நீ காப்பாயாக. வாழ்க்கை முழுவதும் சேர்த்து வைத்த சில லட்சங்கள் யாரெல்லாம் ஓரிரு நாட்களிலே செலவு செய்யக்கூடிய மோசமான நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் ஒரே நிமிடத்தில் நினைத்தால் வாழ்க்கையே திருப்பி போட்டு விடுவாய். யாரெல்லாம் எங்களை பழிவாங்கி விடாமல், எங்களை தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் பாவங்கள் செய்திருந்த போதிலும் எங்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாய். யாரெல்லாம் நீ கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் பேசுகின்ற பேச்சு, நாங்கள் செய்கின்ற செயல்கள், நாங்கள் சிந்திக்கின்ற செயல்பாடுகள், கண்ணோட்டங்கள் அனைத்திலும் உன்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் என்னென்னவோ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ பார்த்து செய்வாயாக. நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. நாங்கள் கேட்க நினைத்தவற்றை எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. கேட்க முடியாமல் உள்ளத்திலே ஒழித்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் கபூல் செய்வாயாக. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ எங்களுக்காக நீ செய்தரு புரிவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய துவாவை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அனைவருக்கும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய குடும்பத்தார்களுடைய துவாக்களையும் ஹாஜத்துகளையும் நீ ஏற்றல் புரிவாயாக. புனிதமான இந்த பராத் இரவின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. சங்கையான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
சங்கையான ரமலானை சங்கைப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சதக்கா ஜக்காத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தராவி நின்று தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எந்த அமல்களுக்கும் இடையூறு ஏற்படும் வண்ணம் ரமலான் மாதத்தில் நோயுற்று விடுவதற்கும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ரமலான் மாதத்திலே முழுமையான அமல்கள் செய்த கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக. புறம் கோல் பேசும் கூட்டத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. நன்மையை அழித்து தின்றுவிடக்கூடிய மோசமான பாவங்கள் செய்வதிலிருந்தும் ரமலானிலே எங்களை காப்பாற்றுவாயாக. யாரெல்லாம் எங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து விடுவாயாக. யாரெல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று நம்பி கேட்டிருக்கிறோம், எங்களுடைய கைகளை இறக்குவதற்கு முன்னால் யாரெல்லாம் எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காக செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காக முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேறெந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யாரெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் வாடும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம், யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் முடித்து விடுவாயாக. யாரெல்லாம் உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம், யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொழுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹமத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யாரெல்லாம் கல்வி கற்பதிலே சஹாபாக்கள் தாபியின்கள் இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் யாரெல்லாம். யாரெல்லாம் நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யாரெல்லாம் அதன் காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யாரெல்லாம் இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும் நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும் அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக. யாரெல்லாம் எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யாரெல்லாம் சமுதாயத்திலே அந்தஸ்துள்ளவர்களாக வாழ செய்வாயாக. யாரெல்லாம் சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக.
யாரா எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரா கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரா பஞ்சமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரா கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தர புரிவாயாக. யாரா யாரெல்லாம் எங்களிடத்திலே துவாக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றர்கள் புரிவாயாக. யாரா யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யாரா வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யாரா குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரா நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதில் இருந்து பாதுகாப்பாயாக. யாரா ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரா எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், விசாதமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யாரா பாவிகளாக கையேந்திருக்கிறோம். யாரா எங்களுடைய பாவங்களையெல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யாரா புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யாரா முழுமையாக மௌஃபிரத்தை பெற்ற, பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல் புரிவாயாக. யாரா எங்களில் யாரெல்லாம் மஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை சுனத்து திண்டல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களில் எந்த கூலியில் குறைவும் இல்லாமல் நீ ஏற்றல் புரிவாயாக. யாரா வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக. யாரா கையேந்தி இருக்கிறோம். யாரா உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். யாரா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் குற்றங்களை ஒத்துக்கொண்டவர்களாக உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம். யாரா எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீ முழுமையாக நீ மன்னித்தருள் புரிவாயாக. யாரா கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரா கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யாரா பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யாரா வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யாரா இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களிலே எங்களை சேர்ப்பாயாக. யாரா இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்பு நோற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாரா நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிரமமும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக. யாரா அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யாரா எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றல் புரிவாயாக. யாரா எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே தாங்கியிருக்கிறோம் ரப்பே. யாரா தனிமையில் கேட்கிறோம் ரப்பே. யாரா நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே. யாரா திடீர் விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரா நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யாரா திடீரென்று வரக்கூடிய மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரா எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரா எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவாயாக. யாரா எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை தருவாயாக. அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யாரா எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு, சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரா அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்காக செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரா யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்காக முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யாரா அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக. எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ
வேறெந்த சுய புத்தியிலும் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், வாடும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலே மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு உனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், உள்ளத்திலிருந்து மனம் திறந்து கேட்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ ரகசியமான பாவங்களை செய்து விடுகிறோம், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்பவர்களாக இருக்கிறோம், யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. பாவங்கள் செய்வதிலே பொழுபோக்குத்தனத்தை தருவாயாக. பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரஹமத்தை அடைந்தவர்களாக, உன்னுடைய மகஃபிரத்தை பெற்றவர்களாக, நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், கல்வி கற்பதிலே சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம். யா அல்லாஹ், அதன் காரணமாக எங்களுடைய நேர்வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதே ரப்பே. யா அல்லாஹ், இந்த தீனின் மீது இஸ்திகாமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹராமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஹராமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும், நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும், அனுபவிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழ செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், சமுதாயத்திலே நல்ல கண்ணியம் உள்ள குடும்பமாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பிணக்குகளை எல்லாம் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தந்து நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகளை எல்லாம் நீக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பஞ்சமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆக்கள் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ ஏற்றருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்திலே துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துக்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக, நீதிமான்களாக, நேர்மையானவர்களாக, புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக. குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக.
யாழ்லா நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவு செய்வதிலிருந்து பாதுகாப்பாயாக. யாழ்லா ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. வீணாகி போகக்கூடிய செலவுகளிலிருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. யாழ்லா நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாழ்லா திடீர் மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாழ்லா எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் மௌத்தாகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாழ்லா நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாழ்லா உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே. யாழ்லா உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே. ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய், கொடுப்பதை விரும்புகிறாய். யாழ்லா முதல் வானத்திலே வந்து என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய். யாழ்லா உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரப்பே. யாழ்லா புனிதமான இந்த தஹஜ்ஜுதிரிய நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலேயும் கையேந்தி விட்டோம் ரப்பே. யாழ்லா எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பிவிடாத யாழ்லா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயா. யாழ்லா யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே. யாழ்லா நான் கேட்கிறேன், நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக. யாழ்லா யாரேனும் பாவமன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. பாவமன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். யாழ்லா எங்களுடைய பாவமன்னிப்பை நீ நசீபாக்குவாயாக. யாழ்லா யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே. யாழ்லா எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக. யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையில் கண் சிமிட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாழ்லா எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாழ்லா அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம் ஜீவாதாரங்களுக்கும் இனங்களுக்கு நீ பொறுப்பெடுத்தல் புரிவாயாக. யாழ்லா எங்களுக்கு தேவைப்படுகின்ற காசு பணங்களை நிரப்பமாக தருவாயாக. எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லா சொந்த வீட்டை கட்டி அதிலே நாங்கள் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லா நாங்கள் பயணிப்பதற்கு வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய தோஃபிக் செய்வாயாக. யாழ்லா புனிதமானனுடைய காபத்துல்லாவிலே வந்து யாழ்லா காபத்துல்லாவின் திரை சீலையை பிடித்து அழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லா மதீனாவிலே ரவுதா ஷெரீஃபிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லா ரவுதா ஷெரீஃபிலே நாங்கள் கண்ணியமான முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் பல தடவை தருவாயாக. யாழ்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முக்கத்தஸை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்கள் சென்று பார்த்து அனுபவித்து உன்னை காணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லா யாருக்கெல்லாம் மூத்தானவர்களுக்கு நாங்கள் துவா செய்திருக்கிறோமோ அதே போல் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களையும் இந்த உலகத்தில் நீ ஏற்படுத்தி தருவாயாக. யாழ்லா நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக, அதாவுகள் அற்றதாக ஆக்குவாயாக, சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக. யாழ்லா நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாழ்லா எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், அவர்கள் யாரெல்லாம் அஃபாத்தாகிவிட்டார்களோ அவருடைய கபர்களையும் சோன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவர்களோடு நாங்களும் மகிழ்ச்சியானவர்களாக கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாழ்லா கபரிலே நாங்கள் செய்த அமல்கள், திருக்குர்ஆன் இவையெல்லாம் எங்களுடைய கபர் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் க நவுமத்தில் அரூஸ் புதுமா பிள்ளையைப் போல உறங்கு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, அது போன்ற கபராளிகளாக எங்களை ஆக்குவாயாக. யாழ்லா திடுக்கம் மிகுந்த மாஸ்டர் நாளிலே லேசான முறையிலே கேள்வி கணக்கை நாங்கள் பதில் சொல்பவர்களாக ஆக்குவாயாக. யாழ்லா திடுக்கம் மிகுந்த அந்த நாளிலே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யாழ்லா திருக்குர்ஆனை மரணம் செய்தவர்கள் திருக்குர்ஆனின்படி வாழ்பவர்களின் மூலமாக அவர்களோடு நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
அல்லாஹ் மஹ்ஷரிலே கேள்வி கணக்கையிலே சாக்குவாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய தோஃபீக்கை தருவாயாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய லிகா என்னும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னுடைய ரஹமத்தான பார்வையால் எங்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக எங்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்தில் வலிமார்கள் சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் அற்புதமான உலக ஆசையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பல நேரங்களிலே தவறு செய்து விடுகிறோம். யா அல்லாஹ் நீ அமானிதமாக கொடுத்த இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்திலும் பாவங்கள் நிறைந்து போயிருக்கிறது. யா அல்லாஹ் நாங்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நேர்வழி பெற்று வாழக்கூடிய தோஃபிக் செய்வாயாக. உன்னுடைய ஈமான் என்ற ஜோதியை முழுமையாக பயன்படுத்தி வாழ்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய ஈமானின் மூலமாக மற்றவர்கள் நேர்வழி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நேரான பாதையை கண்டு அதில் தெளிவாக பயணிப்பவர்களாக எங்கள் உடன் இருப்பவர்களையும் அழைத்து செல்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாடும் காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவின் பிரகாரம் வாடக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. ஹக்கை ஹக்காக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பாத்திலை பாத்தில் என்று தைரியமாக சொல்லி ஒதுக்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயிலை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாலேயே எங்களுடைய குழந்தைகள் வஃபாத் ஆகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்வையும் தந்தரல் புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுடைய அறிவுகளுக்கு ஏற்றவாறு அவர்களை படிக்க வைக்க ஓத வைக்க எங்களுக்கு தோஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களை அரவணைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கொடுக்கும் கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரிடத்திலேயும் கேட்டு பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்காகவும் யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் நாங்கள் சென்று கையேந்தக்கூடிய கேவலமான சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற சமூக பணிகளை ஏற்றுக்கொள்வாயாக. மென்மேலும் எங்களுடைய சமூக பணிகளிலே நாங்கள் வீறுநடை போட்டு செல்வதற்கு தோஃபிக் செய்வாயாக. அதிலே வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் எங்களுக்கு நீக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துவாவை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த ரமலானுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த நோன்பு திறக்கும் நேரத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான சஹாபாக்களின் பொருட்டால் பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால் ஆலிம் பெருமக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரிலே வாழக்கூடிய இறைநேசர்கள் இறைநேச பெண்மணிகள் யா அல்லாஹ் முடிநரைத்த வயோதிகர்கள் விவரமறியாத பாலகர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற துஆக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. துஆ செய்யக்கூடிய மஜ்லிஸ்களிலே கலந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா தொக்கப்பல் மின்னா மாக்கான சாலிஹம் வாஸ்லிஹலனா மாக்கான ஃபாசிதா அல்லாஹும் அக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக வாக்னினா பிஃபதலிக அம்மன் சிவாக் அல்லாஹும் இன்னா நஊது பிக மினல் ஜுபுனி வல் புகல் வநஊது பிக மின் கஹ்ரி ரிஜால் அல்லாஹும் தொக்கப்பல் மின்னா கிராஅத்தனா வதுஆஅனா யா ரப்பல் ஆலமீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார் சொல்லி வசல்லி மட நபி சையீதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன் பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.